வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பிற கடன் திட்டங்கள், துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல். கல்விக் கடனை ரத்து செய்ய மாணவ காங்கிரஸ் வலியுறுத்தல், பட்டதாரி உடை அணிந்து பஜ்ஜி விற்று நூதன போராட்டம். நீக்கப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல், செவிலியர்கள் மூன்றாவது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 3 பேரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. இனி விரிவான செய்திகள். குறிஞ்சி நகர் பகுதி பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் தொகுதி வாரியாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதி 5, 6, 7 மற்றும் 8வது வார்டு பகுதிகளில் உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் குறிஞ்சி நகர் மணமகிழ் மன்றத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகள் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். கூட்டத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அடிப்படை வசதிகளான முக்கியமான இந்த சாலை வசதி அந்த பிறகு அனைத்து சாலைகளும் இப்போ எப்படி இருக்கிறது, அதுதான் நம்முடைய சட்டமன்ற இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலுவலகமாக சென்று மக்களுக்கு என்னால் புரிந்த அடிப்படை வசதிகளை எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்தோ அவருடைய சீரிய பணியாளர் ஆபீசர்கள் எல்லாம் வீட்டில் தண்ணி குடிச்சே இல்லை அது அது கட்டணத்துக்கு சரி ஏன்னா மேலே கேட்க குடிக்கும்
அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பிறகடன் திட்டங்களுக்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாநில அரசின் திட்டங்களின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கல்விக்கடன் வழங்கப்படுகிறது. கல்விக்கடன் மற்றும் தகுதியுடைய இதர அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிறகடன் திட்டங்களுக்கு விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். கமல அறக்கட்டளையின் மூலம் தட்டச்சு பயிற்சி பெற்ற மாணவர்கள் தட்டச்சு தேர்வுக்கு செல்வதற்கான தேர்வுக்கூட நுழைவு அட்டவணையை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் கமல அறக்கட்டளையின் மூலம் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறக்கட்டளையின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் செய்து வருகிறார். அந்த வகையில் கமல அறக்கட்டளை தட்டச்சு பயிற்சி பட்டறையில் தட்டச்சு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2023 மற்றும் 2024 கல்வியாண்டிற்கான மாணவர்களை தட்டச்சு தேர்வுக்கு தயார் செய்து அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கமல அறக்கட்டளையின் மூலம் தட்டச்சு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு தட்டச்சு தேர்வுக்கான தேர்வுக்கூட நுழைவு அட்டையினை வழங்கினார். அனைவரும் இந்த தட்டச்சு தேர்வில் வெற்றி பெற மாணவ மாணவிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கனடா நாட்டில் வேலை இருப்பதாக யாஷிகா என்ற தனியார் கன்சல்டன்ட் நிறுவனம் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருந்தது. விளம்பரம் செய்த நிறுவனத்தின் மேலாளரை செல்போன் மூலம் பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் சிலருக்கு வேலை வேண்டும் என தொடர்பு கொண்டு கேட்டார். வேலைக்கு சேர முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை நம்பி அந்த பெண் தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து மொத்தம் 11.66 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலம் அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல் ஆன்லைன் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்மநபர் கூறியதை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த சோபனா என்ற பெண் 3.40 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். கார்த்திக் ராஜன் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக மர்மநபர் கூறியதை நம்பி 2.95 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
இந்தியன் கான்கிரீட் அசோசியேஷன் ஆண்டு விழா மற்றும் அல்ட்ரா சிமெண்ட்டுடன் இணைந்து 2023 கட்டிய சிறந்த வீடு, சிறந்த அரசாங்க பில்டிங், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஹெரிட்டேஜ் கட்டிடம் கட்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியன் கான்கிரீட் அசோசியேஷனின் ஆண்டு விழா மற்றும் அல்ட்ரா சிமெண்ட்டுடன் இணைந்து 2023 கட்டிய சிறந்த வீடு, சிறந்த அரசாங்க பில்டிங், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஹெரிட்டேஜ் கட்டிடம் கட்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா இன்னில் நடைபெற்றது. தொடர்ந்து சிறந்த கட்டிடங்கள் கட்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட வஉசி பள்ளியை கட்டியவருக்கு ஹெரிட்டேஜ் கட்டிட விருதும், சிறப்பாக பணியாற்றிய மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரிக்கும், புதுவையில் பல கட்டிடங்களை கட்டிய எக்னாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் பொறியாளர் செல்வகாந்திக்கு வாழ்நாள் சாதனை விருதும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பொறியாளர்கள் சுரேஷ், புன்னோஸ் தாஸ், சிவகாந்தன், அஜித் சந்திரன், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பஜ்ஜி விற்று மத்திய அரசை கண்டித்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் காங்கிரசார், இந்திய மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இதில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கல்விக் கடன் தொடர்பான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டப்பேரவை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், ஆர் ஏ சேகர், மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, சுசைராஜ், ராஜாராம், லோகையன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவி நிஷா மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளும், மீனவரணி தலைவர் காங்கேயன், இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டனங்களை தெரிவித்து பட்டமளிப்பு உடையணிந்த பட்டதாரிகள் பொதுமக்களுக்கு பஜ்ஜி விற்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சென்றார் இரண்டாம் கட்டம். இப்போது தொடர்ந்து பல மாநிலத்தை இன்னைக்கு செல்போன் எல்லாம் கம்ப்யூட்டர் இழுத்தார்கள் மோடி மாநிலத்தில். இப்போ அதுதான் சிறப்பாக அவர்கள் ஏழை எல்லா மக்களுக்கு பிஜேபி அரசு வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துறான்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம புதுச்சேரி அரசு அறுதி பெரும்பான்மை பெற்று அசைக்க முடியாத பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. யாரை பார்த்தாலும் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, ஈடியை பார்த்து, இன்கம் டாக்ஸை பார்த்து, சிபிஐ பார்த்து பயப்படுறாங்க, அவங்க மட்டும்தான் நம்ம கட்சி விட்டு போறாங்க. என்னவென்றால், அயல் நாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களே, பட்டதாரி இளைஞர்களே, மாணவர் கனவு மண்ணால் போச்சு, மண்ணால் போச்சு, மண்ணால் போச்சு, மாணவர் வாழ்க்கை மண்ணால் போச்சு. புதுச்சேரி இமாக்குலேட் பள்ளி ஆண்டு விழாவில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் அருசகோ ஜான் ஹில்டோ கலந்து கொண்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணிமுடித்த 2 ஆசிரியர்களை கௌரவித்து சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் சுமார் 1000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
இதில் அனைவரும் வெகுவாக கவர்ந்து விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்ரியர், அருட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியாஸ்திரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் மற்றும் கதிர்காமம் தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தல் குறித்து முன்னாள் துணை சபாநாயகரும் வார் ரூம் தலைவருமான பாலன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி வாரியாக வார் ரூம் அமைத்து அதன் தலைவர் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளின் கட்சி நிர்வாகிகளுடன் பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. வார் ரூம் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் தலைமை தாங்கினார். மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னிலை வகித்தார். இதில் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் 2 தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தேர்தலை எவ்வாறு சந்திப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. சிவத்தில் வெள்ளடிப்போம், பேர் எழுதுவோம், அப்புறம் கொடி ஏற்றுவோம், அப்புறம் தோர்மெண்ட் எடுக்குவோம், அப்புறம் போஸ்ட் போடுவோம். நான் இருக்கும்போது அது ஒரு நேரம் இருந்தது. இதெல்லாம் செய்யறதுக்கு சிவத்தில் கேண்டிடேட்னு சொல்லி ஃபைனல் பண்ணியே உங்களை அங்கீகரிக்கிறது. இது வந்து நம்ம நினச்சிருப்போம் கடைசி நேரத்தில் பூத்தில் வந்து வாழ உட்கார வச்சுக்கணும், அந்த மாதிரி வேலை கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, அது காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்கும். அதனால தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து வார் ரூம்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சிருக்கோம். நல்ல தேர்ச்சியான கடையை உடைத்து பணம் திருடிய நபரை ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலை மூலக்குளம் சந்திப்பில் கேஸ் ஏஜென்சி அலுவலகம் உள்ளது. இதன் அருகே ரத்னா ஸ்ட்ரோஸ் என்கிற பாத்திரக்கடை அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர்கள் இந்த 2 கடைகளின் ஷட்டர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கேஸ் ஏஜென்சியில் 9 லட்சம் ரூபாயும் பாத்திரக்கடையில் 80,000 ரூபாயும் திருடி சென்றனர். இதுகுறித்து கடைகளின் உரிமையாளர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாத்திரக்கடை மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கடைக்குள் புகுந்து ஒரு வாலிபர் திருடுவதும் அதேபோல் கருப்பு நிற காரில் 3 பேர் தப்பி செல்வதும் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அந்த காட்சிகளை தமிழக காவல்துறையினரிடமும் பகிர்ந்தபோது புதுச்சேரிக்கு காரில் வந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கடந்த 1 வருடத்திற்கு முன்பு சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள நகை கடையில் வெல்டிங் மிஷின் மூலமாக துளையிட்டு 9 கிலோ தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற பெங்களூரை சேர்ந்த பிரபல கொள்ளையன் அருண் மற்றும் அவரது கூட்டாளிகள் என்பது தெரிய வந்தது. வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினர் பெங்களூர் கோலார் பகுதியில் முகாமிட்டு அங்கு பதுங்கியிருந்த அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம், 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார், கடை ஷட்டர் பூட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராடு உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அருணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் அவர்களை கைது செய்தால்தான் மீதமுள்ள பணத்தை மீட்க முடியும் என தகவல் தெரிவித்தனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் செய்தியாளரை சந்தித்தனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கடந்த 75 ஆண்டுகளாக வெற்றிகரமாக மாணவர்கள் மத்தியில் தேசிய புனர் நிர்மாண பணிகளையும் கல்வித்துறையில் தேசபக்தியை வளர்க்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. வருகிற 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் மத்திய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் NIT, IIT போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்தும்
அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என சுமார் 200 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் நேபாளம் நாட்டில் இருந்தும் 2 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். 2 நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் கடந்த ஆண்டு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தும் வரவிருக்கும் அடுத்த 3 செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளது. வரக்கூடிய 2024-2025 கல்வியாண்டு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான மாணவர் வாழ்க்கை என்ற தலைப்பில் பாரத தேசத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் உள்ள மாணவர்களிடமும் கொண்டு செல்ல உள்ளோம். தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்துவது தொடர்பாகவும் இந்தியாவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களில் உள்ள பிரச்சினைகள், பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வருதல் மற்றும் சமுதாய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழகத்தில் ABVP வளர்ச்சிக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சத்தை கடந்த நிலையில் இவ்வாண்டு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கு வைத்து அதற்கான வேலைப்பாடுகள் மற்றும் வழிமுறைகளை பற்றி விவாதிக்க உள்ளோம். இக்கூட்டத்தை வழிநடத்துவதற்காக தேசிய தலைவர் டாக்டர் ராஜ்சரண் சாஹி, தேசிய பொதுச்செயலாளர் டாக்டர் யாக்வால்கியா சுல்கா, தேசிய அமைப்பு செயலாளர் ஆஷித் சௌகான் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். வித்தியாதி பட்சம் உலகிலே மிக அதிக உறுப்பினர் சேர்க்கைகளை கொண்ட ஒரு உன்னதமான அமைப்பு. வித்தியாதி பட்சம் கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை இதுவரை ஏற்படுத்தியுள்ளது. வித்தியாதி பட்சத்தின் மிகப்பெரிய தேசிய மாநாடு 75வது தேசிய மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 98 லட்சம் ரூபாய் செலவிலான பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 56,32,000 ரூபாய் செலவில் பராமரிப்பு பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் அரசு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள மல்டி பர்பஸ் உள் விளையாட்டு அரங்கத்தில் 8,80,000 ரூபாய் செலவில் பறவைகள் தடுப்பு வலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் NCC கேம்பஸில் 15,98,000 ரூபாய் செலவில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை. அதனைத் தொடர்ந்து ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் டைலர் வீதியில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க 9,67,000 ரூபாய் செலவிலான பூமி பூஜை மற்றும் சஞ்சீவி நகர் சீமா தியேட்டர் வீதி, மாரிமுத்து வீதி ஆகிய பகுதிகளில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க 5,48,000 ரூபாய் செலவிலான பணிகள் என 3 பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் காலாப்பட்டு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ், NCC அதிகாரிகள், நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த துளசியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் மதிவாணன் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், பொதுமக்கள், அரசு குடியிருப்பு பகுதியை சார்ந்த அரசு குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் நிர்வாகிகள், காலாப்பட்டு தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அசோக்குமார், செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவுக்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கு அமர்வதற்கு பாய் உட்பட பல்வேறு உதவிகளை வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன்படி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி மற்றும் பசியில்லா உழவர்கரை திட்டத்தின் மூலம் உணவில்லாத முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவச ஆட்டோ வசதி, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்பதற்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் தொகுதியில் உள்ள பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் நேரில் சென்று
பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்து அதற்கான தீர்வை ஏற்படுத்தி வருகிறார். தொடர்ச்சியாக உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் வழக்கறிஞர் சசிபாலன் மேலும் ஒரு முயற்சியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் குழந்தைகள் அமர்வதற்கு பாய்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஏதுவாக லேம்பட் சரவண நகர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தை சுற்றி கம்பிவேலி மற்றும் கதவு அமைத்து கொடுத்தல் உட்பட பல்வேறு உதவிகளை செய்தார். மேலும் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்தான பொருட்களை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொகுதி நிர்வாகிகள் மணிவண்ணன், ராஜ்குமார், கதிரேசன், ஜெரோம், நவீன், எபினேஷ், சுரேஷ் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆனந்ததுரை, சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையமே நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்தி என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து வெற்றி பெறுவதற்கு மத்திய பாஜக அரசு சதி செய்கிறது என்ற நாடு முழுவதும் மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையமும் துணை போகிறது என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. அதனால் மக்களவை பொது தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும், 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ணித்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இதனையடுத்து கடலூரில் இந்திய தேர்தல் ஆணையமே நேர்மையான தேர்தலை உறுதிப்படுத்து என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி நிர்வாகிகள் உட்பட 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேசுகின்ற சூழ்நிலை உருவாகி ஆட்சியுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்ற ஜனநாயக முறையை கூட ஒழிக்க நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மூன்றாம் முறை மோடி, மீண்டும் மோடி என்கிற கோஷத்தை அவர்கள் மக்கள் மத்தியிலே. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023 புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இந்தியன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையல் அறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் எல்பிஜி இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள், இது 3 கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த
எடை, பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை, அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 kg சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ₹3,500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், N18 6 குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-220-4720 and 220-6088. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 30 வாலிபர் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நடந்து 20 ஆகிறது. இந்த நிலையில் இவரது மனைவியின் ஃபேஸ்புக் டிபியில் இருந்த புகைப்படத்தை மார்பிங் செய்துள்ளனர். பின்னர் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து பெண்ணின் கணவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு யார் பெயரில் உள்ளது என விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு போலியான விலாசத்தில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெண்ணின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலக வளாகத்தில் மக்களவை தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இரு தேசிய கட்சிகளும் வேட்பாளர் முறைப்படி அறிவிக்கப்படாமலேயே தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் வளாகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சார அலுவலகம் திறக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலை வகித்தார். அமைச்சர் நமச்சிவாயம் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், மாநில பொதுச் செயலர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாகூரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 43 லட்சம் ரூபாய் செலவில் மதில் சுவர் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்திற்கு 43 லட்சம் ரூபாய் செலவில் மதில் சுவர் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து மதில் சுவர் அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்ட உதவி பொறியாளர் விக்டோரியா, கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல திட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், இளநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வெள்ளை நிறத்தில் சட்டையும் பச்சை நிறத்தில் வேட்டி அணிந்து கொண்டு பங்கேற்றார். வழக்கமாக வெள்ளை நிற வேட்டி அணிந்து வரும் அவர் திடீரென வண்ணம் மாற்றிய விவரம் குறித்து கேட்டபோது விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பச்சை நிற வேட்டி அணிந்து வந்ததாக அவர் தெரிவித்தார். அரங்குப்பம், புதுக்குளம், கென்னடி நகர் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்தத்தை போக்க புதிய மின்மாற்றி அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனமூர்த்தி. அரியங்குப்பம், புதுக்குளம், கென்னடி நகர் பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்தத்தை சரி செய்ய கோரி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை வைத்தனர். இதை கருத்தில் கொண்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மின்துறை அதிகாரிகளிடம் இத்தகவலை தெரிவித்து உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்பட்டு தற்போதுள்ள 200 kW
315 கிலோவாட்டாக திறனை மாற்றி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு செல்வராஜ், உதவி செயற்பொறியாளர் தமிழ்ச்செல்வன், அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் மின்துறை ஊழியர்கள் அப்பகுதி பொதுமக்கள் முன்னிலையில் மின்னழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. சன்னியாசிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயானக்கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மன்னாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் கிராமம் இந்திரா நகரில் எழுந்தரையில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு மயானக்கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழனன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, காப்பு கட்டுதல், அம்மன் குறைக்கூடை ஏந்தி வீதி உலா மற்றும் ஸ்ரீ பாவடை ராயனுக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளியன்று அம்மனுக்கு பொங்கல் வைத்தல், திருவிளக்கு பூஜை மற்றும் அருள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமை அன்று அம்மனுக்கு மகா தீபாராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள், பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் வார்த்தல் நிகழ்ச்சி சன்னியாசி குப்பத்தில் மயானத்தில் மயானக்கொள்ளை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த 100 பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா, ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாகக் குழு, சன்னியாசிக்குப்பம், இந்திரா நகர், கிராமவாசிகள், உறவினர்கள், நண்பர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்கோடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரையில் இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்கோடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். யாதும் மயுரவே இல்லையே.
ஒதியம்பட்டு அன்னை இந்திரா நகரில் புதிய குடிநீர் குழாய் புதைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமம் அன்னை இந்திரா நகரில் மக்களின் பயன்பாட்டிற்காக பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு மூலம் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குணசேகரன், திருவேங்கடம், பத்மநாபன், மாரிமுத்து, ராஜாராமன், ஆனந்த், செல்வராஜ், ஆறுமுகம், விஜயன், செல்வமணி, புத்தர், விமல், ராஜ், சுரேஷ், வினோத், ஈஸ்வரன், முருகன், சரவணன், செல்வநாயகம், திலகர், பரதன், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்த 5 பேர் வாங்க. அப்படி வாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து பிடிங்க சார். கண், காது, மூக்கு மற்றும் தொண்டை சிகிச்சைக்கான இலவச மருத்துவ முகாம் ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் நடைபெற்றது. கண், காது, மூக்கு மற்றும் தொண்டை சிகிச்சைக்கான இலவச மருத்துவ முகாம் ஓசூர் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் நடைபெற்றது. இம்முகாமில் இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி லேப் டெஸ்ட், கண் கண்ணாடிகள், காது கேட்கும் மெஷின் மற்றும் கண், காது, மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை ஆகியவைகளுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டது. தினமும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைகின்றனர். இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் வருகிற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை ஓசூர் ராயக்கோட்டை ரோட்டில் நடைபெறுகிறது. நடைபெறும் நேரம் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளி, சனி மற்றும் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதியன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இலவச மருத்துவ முகாம் நடைபெறும். பொதுமக்கள் இந்த இலவச மருத்துவ முகாமில் திரளாக கலந்து கொண்டு பயனடையலாம். தலைமுறை கடந்த மருத்துவ சேவையில் வேளாண் அலுவலகத்தின் சார்பில் சிறுதானியங்கள் குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கிளாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக ஆத்ம திட்டத்தின் மூலம் சிறுதானியத்தை பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறுதானியங்கள் குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் ஏம்பலம் பகுதியில் நடைபெற்றது. இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரியின் பேராசிரியர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு சிறுதானியத்தை எவ்வாறு பயிரிடுவது, அதில் தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். தொடர்ந்து பதப்படுத்தும் மற்றும் பாதுகாப்பு துறையில் இருந்து வந்த சுமித்ரா சிறுதானியத்தில் இருந்து மதிப்பு கூட்டுதல் செய்து கேழ்வரகு நூடுல்ஸ், கேழ்வரகு பிஸ்கெட், திணை அல்வா, கம்பு அவள், கேழ்வரகு லட்டு ஆகிய பொருட்களை மதிப்பு கூட்டுதல் செய்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு இவ்வாறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பரிமாற்றப்பட்டது. இந்த ஒரு நாள் பயிற்சி முகாமிற்கு 60க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். இந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் ஏற்பாடுகளை பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் செய்திருந்தனர். குடும்பத்தார் வாங்கிக்கோங்க.
இணையம் ரக வெளியிட்டிருக்காங்க, குதிரை வழி எல்லாத்துலையும் ரக வெளியிட்டிருக்காங்க. பட்டம் கிடைக்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்துல. இப்போ டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணோம், 1965 பாத்தீங்கன்னா பசி பட்டினி. ஸோ உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் TNROA சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அலுவலக பணிகளையும் புறக்கணித்து அலுவலக வாயிலில் தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்ட தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும், இளநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்று அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தங்களது அனைத்து அலுவலக பணிகளை புறக்கணித்து ஈடுபட்டு வருகின்றனர். இதில் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட 20-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வருகின்றனர். ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அத்தியாவசிய பணிகளுக்கு வரும் பொதுமக்கள் அலுவலகம் வெறிச்சோடு இருப்பதால் தங்களின் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஆளுகின்ற திமுக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளனர். கணவர் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வியாழக்கிழமை மாலை ஒரு பெண் தனது பெண் குழந்தையுடன் வந்திருந்தார். அப்போது அவர் திடீரென கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரடியாக வந்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினார். விசாரணையில் அந்த பெண் வடலூர் அருகே உள்ள வானதி ராயபுரத்தை சேர்ந்த பூவராகசாமி மனைவி காயத்ரி என்பதும் அவர் தற்போது 3 மாத கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அந்த பெண் கூறுகையில் தனது கணவர் தன்னையும் தனது பெண் குழந்தையையும் அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் இரண்டாவதும் பெண் குழந்தையாக பிறந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் தினந்தோறும் தன்னை துன்புறுத்துவதாகவும் கூறினார். இதை கேட்ட கண்காணிப்பாளர் தற்போது அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுங்கள் என்றும் உங்களது கணவரை அழைத்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதன் பிறகு அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தால் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பாடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பல்வேறு போட்டிகள் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் நாகப்பாடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பல்வேறு போட்டிகள் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். கணித விரிவுரையாளர் ராஜேஸ்வரி மற்றும் துறை தலைவர் ராமு அனைவரையும் வரவேற்றனர். பெண்கள் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் பெண்களுக்காக நடத்தப்பட்ட போட்டிகளான அடுப்பில்லா சமையல், ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பலூன் ஊதி வெடித்தல், தேக்கரண்டியில் எலுமிச்சம்பழம் தூக்கி ஓடுதல், மெதுவாக மிதிவண்டியை ஓட்டுதல், பானையில் வண்ணம் தீட்டுதல், கதை சொல்லுதல், காய்கறி கலை ஓவியம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றது. பின்னர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. அப்போது கல்லூரி முதல்வர் சுரேஷ் பேசுகையில், பெண்கள் படிப்பு மட்டுமில்லாமல் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் ஆக்கத்திறன் ஆகியவற்றை தயக்கமின்றி வெளிப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி துறை தலைவர்கள் அலமேலு, மைத்திலி, மோகன்ராஜ், கனிமொழி, கவிதா, அலுவலக கண்காணிப்பாளர்கள் குமார், சபில்லா உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்களும் மாணவிகளும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர்.
மயிலம் பொம்மப்புற ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடத்தில் எழுந்தரியிலுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை, முருகப்பெருமான் திருச்சன்னதிகளின் திருக்கூட முழக்கு நன்னிராட்டு பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலசித்தர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை, முருகப்பெருமான் திருச்சன்னதிகளின் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் முன்னதாக மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவ சுப்பிரமணியம் மணமகன் கோலத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை மணமகள்கள் கோலத்தில் காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. மணக்கோலத்தில் உள்ள தெய்வங்களுக்கு மகாதீபம், கும்பதீபம், நட்சத்திர தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் 20 பட்டம் குருமகா சன்னிதானம் செய்திருந்தார். கோவில்பட்டி அருகே கடலையூரில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன், காளியம்மன் உள்ளிட்ட 3 கோவில்களுக்கு பாதைப்பட்ட தெப்பகுளத்தில் கலக்கும் கழிவு நீரை தடுத்து நிறுத்தி வரவுள்ள திருவிழாவிற்கு முன்பு தூர்வாரி சுத்தப்படுத்த கோரி சமத்துவ மக்கள் கட்சி தொகுதி செயலாளர் தலைமையில் கோட்டாட்சியரிடம் மனு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட கடலையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன், காளியம்மன், செல்வி வீரம்மன் ஆகிய 3 கோவில்களுக்கும் பாதியப்பட்ட தெப்பகுளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி வரும் ஏப்ரல் மாதம் 30 தேதி நடைபெற உள்ள திருவிழாவிற்கு முன்பு தெப்பகுளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி தர வேண்டும் என கடந்த ஆண்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இக்கோரிக்கையை வலியுறுத்தி நடைப்பயணமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வது என முடிவெடுத்திருந்த நிலையில் இதுகுறித்து பேச்சுவார்த்தை யூனியன் அலுவலகத்தில் நடைபெற்று 6 மாதங்களுக்குள் அனைத்து பணிகளும் செய்து கொடுக்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் அப்போது நடைபெற இருந்த நடைப்பயணம் திரும்ப பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 வருடமாகியும் தற்போது வரை எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என்பதால் சமத்துவ மக்கள் கட்சி விளாத்திக்குளம் தொகுதி செயலாளர் சின்னத்தம்பி தலைமையில் ஊர் பெரியவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோட்டாட்சியர் ஜாங் கிறிஸ்டிபாயிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். பெண்ணாடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது. பெண்ணாடம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு வாழ்த்துதலுடன் அரசு பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது. உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவரும் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவருமான ஞானமூர்த்தி, பெற்றோர் ஆசிரியர் சங்க பொருளாளர் வெங்குடசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், மாறன் மருத்துவமனை டாக்டர் மணிமேகலை, துணைத் தலைவர் குமரவேல், வார்டு உறுப்பினர்கள் அஷ்டலட்சுமி, முத்துகிருஷ்ணன், சைமுரின்சா, விஸ்வநாதன், வர்த்தகர் சங்க தலைவர் ராமோகன், மாவட்ட கவுன்சிலர் சுப்பிரமணியன், மாவட்ட கல்வி அலுவலர் பத்ரு, தலைமை ஆசிரியர் மயில் வாகனன், பட்டதாரி ஆசிரியர் தங்க வீரப்பன், ரவி, இரத்த பரிசோதனை நிலையம் பாஸ்கரன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். துவக்கத்தில் மேல வாத்தியத்துடன் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளிக்கு அழைத்து வரப்பட்டு இருக்கையில் அமர வைக்கப்பட்டு மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வழிபாடு செய்து வணங்கினர். பெற்றோர்கள் மாணவர்களை மலர் தூவி வாழ்த்தினர். ஆசிரியர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் மாணவர்களை வாழ்த்தி நுழைவு கூட சீட்டை வழங்கினர். செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பான ஒரு சிறப்புரையினை
எல்லாருக்கெல்லாம் முக்கிய விருந்தினர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செய்ததெல்லாம் தவறு. உங்களுடைய பேச்சு பவர் நான் நடப்பேன். உங்களுடைய பெரியவர்கள் உங்கள் கண்ணீரையும் துடைப்பேன். எனக்கு சோறு மட்டு வளர்த்தவர்கள் உங்களையும் இந்த உணர்வானது பெற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமிந்தவுடன் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு கண்ணீர் வெற்றி. அனைவருடைய நல்லாசியும் அவரை கிடைக்க பெறட்டும். கடலூர் மாவட்டம் நல்லூரில் விநாயகர் பாலம்பிகை சமேத வில்வனேஸ்வரர் பிரகந்த நாயகி மூன்று தேர்கள் நல்லூர் முக்கிய வீதிகள் திருவீதி உலா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நல்லூரில் விநாயகர் பாலாம்பிகை சமேத வில்வனேஸ்வரர் பிரகந்த நாயகி மூன்று தேர்கள் நல்லூர் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் வேப்பூர் வட்டாட்சியர் நகர் சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மேல்பாதியைச் சேர்ந்தவர்களும் வண்ணாத்தூர் தருசு மேமாத்தூர் ஆகாய கிராமத்தைச் சேர்ந்த கீழ்பாதியைச் சேர்ந்தவர்களும் மாலை சந்தனம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். அவை தேருக்கு அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நல்லூர் மற்றும் மேல்பாதி கீழ்பாதியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ ஜலாயபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி அம்பாள் தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. 9ஆம் நாளன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இத்தேர்தேரில் ஸ்ரீ ஜடாயபுரீஸ்வரர் சுவாமி அம்பாள் வீற்றிருந்து வீதி உலா வந்தனர். இத்தேரினை ஏராளமான பக்தர்களுக்கு வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து ஜடாயு ராவணன் யுத்தமும் நடைபெற்றது. தெப்போற்சவம் வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. விருத்திகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற விருத்திகிரீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் மாசிமக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 11 நாட்கள் விமர்சையாக நடைபெறும். இத்திருக்கோவிலில் பிரகாரம், கொடிமரம், தீர்த்தம், கோபுரம், நந்தி என அனைத்தும் ஐந்தாக இருப்பது சிறப்பாகும். இந்த ஆண்டு மாசிமக திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் இரவில் பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் 6ஆம் நாளில் கோவிலை கட்டிய விபசித்து முனிவருக்கு பழமலைநாதர் காட்சியளிக்கும் ஐதீக திருவிழா நடந்தது. தேர் திருவிழா, பாலாம்பிகை உடனுறை, விருத்திகிரீஸ்வரர், விருத்தாம்பிகை, விநாயகர், முருகன், சாமுண்டீஸ்வரி ஆகிய உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின்பு அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து வழிபட்டனர். இந்த விழாவில் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10ஆம் நாள் திருவிழாவான பிப்ரவரி 24ஆம் தேதி மாசிமகத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து மணிமுக்தாற்றில் தீர்த்தவாரி நடைபெறும். 11ஆம் நாள் திருவிழாவாக 25ஆம் தேதி இரவு புதுப்பேட்டை அம்மன் குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறும்.
ஆண்டிப்பட்டி அருகே விவசாயிகளுக்கு தெரியாமல் அவர்களது விவசாய தோட்டமின் இணைப்புகள் மோசடியாக வெளியூர் நபர்களுக்கு பெயர் மாற்றம் புகார் செய்து 2 ஆண்டுகள் ஆகியும் மோசடி செய்த நபர் மீது அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரம், ஜி உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது. தமிழக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட இலவச மின்சாரத்தையும் அதற்கான மின் இணைப்பையும் இவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆண்டிப்பட்டி மேற்கு பிரிவு மின்வாரிய அதிகாரிகள் கடந்த 2022 ராமலிங்கபுரம், ஜி உசிலம்பட்டி பகுதிகளுக்கு வந்து 21 விவசாயிகளிடம் உங்களது மின் இணைப்புகள் வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனால் தற்போது இங்குள்ள மின் இணைப்பை துண்டிக்கப் போவதாகவும் கூறினர். இதையடுத்து அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் இதுகுறித்து விவரம் கேட்டதற்கு உங்களது பகுதியைச் சேர்ந்த நபரின் மூலமாக உங்களது மின் இணைப்பு வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். இதையடுத்து விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள மின் இணைப்புகளை சரிபார்த்த போது ராமலிங்கபுரத்தை சேர்ந்த பொம்மாக்கால் என்பவரது சர்வீஸ் எண் 38 கொண்ட மின் இணைப்பு, சின்னமனூரை சேர்ந்த வனராஜ் என்பவரது பெயருக்கு ராமலிங்கபுரத்தை சேர்ந்த தங்கமுத்து என்பவரால் சர்வீஸ் எண் 54 கொண்ட மின் இணைப்பு கம்பத்தை சேர்ந்த சாமுண்டி என்பவரது பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் இதேபோல் இப்பகுதியை சேர்ந்த 21 விவசாயிகளின் மின் இணைப்புகளும் மோசடியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதுகுறித்து விவசாயிகள் மின்வாரிய அதிகாரிகளிடம் அப்போதே தங்களது கையெழுத்து இல்லாமல் எவ்வாறு இப்படி நடக்கும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின்வாரிய அதிகாரிகள் இதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறவே இது தொடர்பாக ராமலிங்கபுரம் மற்றும் ஜி உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொம்மக்கால் மற்றும் தங்கமுத்து உள்ளிட்ட 21 விவசாயிகள் தாங்கள் பல ஆண்டுகாலமாக பயன்படுத்தி வந்த இலவச மின் இணைப்பை தங்களது பெயருக்கு மீண்டும் மாற்றித்தர வேண்டுமென்றும் தங்களது மின் இணைப்புகளை மோசடியாக பெயர் மாற்றம் செய்தவரையும் அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கூறி ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகத்திலும் கண்டமனூர் காவல் நிலையத்திலும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தனர். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவிற்கும் புகார் மனுவை அனுப்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் வந்து உங்களது மின் இணைப்பு துண்டிக்கப்படாது என்றும் உங்களது பெயருக்கே உங்களது இணைப்பு மீண்டும் வந்துவிடும் என்று கூறியுள்ளனர். ஆனால் புகார் அளித்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எங்களது மின்சார இணைப்பு எங்களது பெயருக்கு மாற்றப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு தெரியாமல் தங்களது மின் இணைப்புகளை மோசடியாக வெளியூரை சேர்ந்த நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்து மீண்டும் தங்களது பெயருக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு தெரியாமல் தங்கள் மின் இணைப்பை மோசடியாக மாற்றிய நபர் மீதும் அவருக்கு உதவியாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர் 21 விவசாய குடும்பத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பிற கடன் திட்டங்கள், துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல். கல்விக் கடனை ரத்து செய்ய மாணவ காங்கிரஸ் வலியுறுத்தல். பட்டதாரி உடை அணிந்து பஜ்ஜி வெற்று நூதன போராட்டம். நீக்கப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் 3 பேரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.